Hi friends, this is learnwithgmk. So in the video la nama paakaporadhu enna appadina peyar sollin vagai arithal abdingiradha dhaan paakaporom. So eppadi vandu oru vaartha kuduthirukranga oru sol kuduthirukanga appadina adhu endha peyar sol. So peyar sollin vagai ariga appdin solli kuduthiruvaanga, okay va. So for example enna kudukalam chennai naarkali appdin solli kuduthiranga na naarkali peyar sollin vagai enna appdin solli கேட்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெயர் சொல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏதோ ஒரு பெயரை வந்துட்டு குறிக்குது அப்படின்னா அது வந்துட்டு என்னென்னா பெயர் சொல், ஓகேவா? அது வந்துட்டு அக்ரிணையாகவும் இருக்கலாம், அது வந்துட்டு உயர்தினையை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ மனுஷங்களை குறிச்சிக்கிற பெயர் மட்டும்தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கக்கூடாது. எதை நம்ம ஒன்று அழைக்கிறோம் அப்படின்னா அந்த எல்லாமே வந்துட்டு பெயர் சொல்ல தான் வரும், ஓகேவா? உயர்தினை மட்டும் கிடையாது, அக்ரிணையும் பெயர் சொல்ல வந்துட்டு வரும். இப்போ பெயர் சொல் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெயர் சொல் அப்படிங்கிறது ஆறு வகைப்படுது. என்னென்ன அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், ஓகேவா? ஸோ பொருள், இடம், காலம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சினை, பண்பு, தொழில், ஓகேவா? சினை அப்படின்னா உறுப்பு. ஸோ இப்போ சினை, பண்பு, தொழில், ஸோ மூணு மூணாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பொருட்பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பொருட்பெயர் அப்படின்னா உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் என்னென்னா பொருட்பெயர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிருள்ள பொருளை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, உயிரற்ற பொருளையும் என்னென்னா குறிக்கக்கூடியது பெயர் சொல். எடுத்துக்காட்டாக மரம், செடி, கொடி, நாற்காலி, கண்ணன், ஸோ இந்த மாதிரி நம்ம எதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெயர் வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு பொருள் தான், ஓகேவா? ஸோ பொருட்பெயரில் வந்துடும், ஓகேவா? சார், தலஹானி, சார்ஜர், அது இது நம்ம நிறைய சொல்லுவோம்ல. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பெயர் சொல்லி அதை காமனாக அழைக்கிறோம், அப்போ அது வந்துட்டு பொருட்பெயரில் வந்துடும், ஓகேவா? அடுத்ததாக இடப்பெயர். இடம், ஒரு இடத்தை வந்துட்டு குறிக்கிறதுக்குன்னு பெயர் வச்சுருப்போம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பெயர்லாம் பார்த்திங்கன்னா இடப்பெயர். ஸோ எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, கிச்சன், ஹாலு, எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இடத்த வந்துட்டு குறிக்குது, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கிச்சன் இருக்குது, இப்போ கிச்சன் அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த குறிக்கிறது எல்லாமே என்னென்னா இடப்பெயர். அடுத்து காலப்பெயர். ஸோ காலப்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலத்தை குறிக்கக்கூடிய பெயர், ஓகேவா? ஸோ ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை வந்துட்டு குறிக்குது அப்படின்னா அதை வந்துட்டு காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, மாதம், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காலத்தை, ஒரு டைமை வந்துட்டு என்னென்னா குறிக்கக்கூடியதாக இருக்குது, அப்போ அது வந்துட்டு காலப்பெயர், ஓகேவா? ஸோ மாதங்கள், எல்லா மாதங்களுமே என்னென்னா காலப்பெயரில் தான் வரும், ஓகே? அடுத்ததாக பார்த்தோம்னா சினைப்பெயர். சினைப்பெயர் இதில் பார்த்திங்கன்னா திங்கள் அப்படிங்கிறதும் என்னென்னா வரலாம் காலப்பெயரில், ஓகேவா? கிழமைகளும் வந்துட்டு காலப்பெயரில் வரும். அடுத்ததாக சினைப்பெயர். சினைப்பெயர் பார்த்தோம்னா பொருளின் உறுப்பை குறிப்பது. ஸோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளில் தான் நம்மளும் வருவோம், ஓகேவா? ஸோ பொருள் அப்படிங்கிறது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த திங்ஸ் மட்டும் கிடையாது, இந்த பொருள்னால் நம்மளே சேர்த்து தான் வந்துட்டு இந்த பொருளில் வருவோம். அப்போ பொருளோட உறுப்பை குறிக்கக்கூடியது வந்துட்டு என்னென்னா சினைப்பெயர். இப்போ என்னென்னா நம்மளோட கண், கை, நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நாற்காலியில் இருக்கக்கூடிய கால், அடுத்து வந்துட்டு மரத்தில் இருக்கக்கூடிய இலை, கிளை, பறவையோட ரெக்கை, அந்த மாதிரி வந்துட்டு நிறையா இது இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸை குறிக்கிறது எல்லாமே என்னென்னா சினைப்பெயர், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோன்னா பண்பு பெயர். ஒரு பொருளோட பண்பு, அதை பற்றி, அந்த பொருளை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறது வந்துட்டு என்னென்னா பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஒரு பொருள் வட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வட்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துடும், பண்பு பெயர். சதுரமாக இருக்குது அப்படின்னா சதுர பெயர். செம்மை, செம்மை அப்படின்னா ஒரு கலரை வந்துட்டு குறிக்கும். ஸோ அந்த பொருள் வந்துட்டு இந்த கலரில் இருக்குது, அவன் வந்துட்டு நல்லா வெள்ளையாக இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வெண்மை அப்படிங்கிறது என்னென்னா அந்த இடத்துல பண்பு பெயர். ஸோ கலர் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த மை விகுதி வந்துட்டு வந்திருக்கும், ஓகேவா? ஸோ அதை பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு மை விகுதி வந்துட்டு வரும். அடுத்து நன்மை. ஸோ அவன் வந்துட்டு நன்மையுடையவன், நல்லதே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த நல்லவன் அப்படிங்கிறது அவனுக்குடைய பண்பு, ஓகேவா? அப்போ இதை வந்துட்டு நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு பொருளோ ஒரு மனுஷனோ இல்லை ஏதோ ஒன்று, ஸோ ஓகேவா? ஸோ ஒரு பொருள் அப்போ அவன் அந்த இதை பற்றி நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு பண்பு பெயர். ஸோ நல்ல விதமாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, தீயவன் அப்படின்னு கூட சொல்லலாம். தீயவன்கிறதும் அவனுடைய பண்பு தான், அப்போ அதுவும் என்னென்னா அவன் பண்பு பெயரில் வந்துட்டு வரும், ஓகேவா? அடுத்து தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லலாம். தொழிற்பெயர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த அல் தல்லில் வந்துட்டு முடியும் இந்த தொழிற்பெயர். படித்தல், ஸோ படிக்கிறான், அதாவது ஒரு வினைன்னு கூட சொல்லலாம். தொழிற்பெயரை படித்தல், படிச்சுக்கிட்டு இருக்கான், ஓகேவா? ஸோ அது ஒரு வினை, அதை வந்துட்டு ஒரு தொழிற்பெயர்னு சொல்லலாம். ஆடுதல், ஸோ ஆடுறது அவனுடைய வேலை. நடிக்கிறான், நடிக்கிறது அவனுடைய வேலை.
இப்போதைக்கு அவன் நடிச்சுட்டு இருக்கான், இப்போதைக்கு அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போதைக்கு அவங்களுடைய வேலை, அதை தான் வந்துட்டு நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா அதுக்கடுத்து இடுகுறி பெயர் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ பெயர் அந்த அதாவது பெயர் சொல்ல ஆறு வகை வந்துட்டு காமனாக பார்த்தோம். அது போக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா, காரணமே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு பொருளுக்கு பேர் வச்சுருப்போம். ஸோ அது எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பெயர்களை நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, மண், மரம், காற்று. ஸோ ஒரு ரீசனே இல்லை, அந்த பேருக்கும் அந்த திங்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பெயரை நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இடுகுறி பெயரையே என்னென்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று இடுகுறி பொதுப்பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர் அப்படிங்கிறத. ஸோ இடுகுறி பொதுப்பெயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை பொதுவாக வந்துட்டு குறிக்கிறது. அதாவது காமனாகவே ஒரு பொருளை இப்போ பார்த்தோன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாங்க. ஸோ ஆண்கள் அப்படிங்கிறது ஒரு பையனை குறிக்காது, எல்லா ஆண்களையுமே குறிக்கும். ஓகேவா? அது மாதிரி ஒரு பொருளை பொதுவாக குறிக்கிறது இடுகுறி பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு, மரம். ஸோ மரம் அப்படின்னா அந்த மரத்துக்குள்ளே நிறைய டைப் ஆஃப் மரங்கள் வந்துட்டு இருக்குது, ஆனால் மரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக குறிக்கிறாங்க. காடுலையும் அது மாதிரி தான். காடுன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் காடுகள் இருக்குது, ஆனால் வந்துட்டு காடு அப்படின்னு சொல்லிட்டு காமனாக குறிக்கிறது. அதுதான் என்னென்னா இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் படிப்போம்ல, ஸோ அதே தான். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை மட்டும் இண்டிகேட் பண்ணி சொல்கிறது வந்துட்டு என்னென்னா சிறப்பு பெயர். ஓகேவா? மாமரம். ஸோ மாமரம் அப்படின்னா மாமரத்துக்குள்ளேயும் நிறைய மரம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டீப்பாக போகக்கூடாது. ஸோ மாமரம் அப்படிங்கிறது அந்த மரத்துக்குள்ளேயே அந்த பர்டிகுலர் மரத்தை வந்துட்டு என்னென்னா இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ பெண்கள் அப்படின்னா தேன்மொழின்னு ஒரு பேரில், தேன்மொழி மட்டும் தேன்மொழின்னு ஒரு பொண்ணு மட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் தேன்மொழி அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணை வந்துட்டு குறிக்கிறதா இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பெண்ணை குறிக்கக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி அவங்களுடைய பெயரை சொல்லி நம்ம சொல்றோம், இண்டிவிஜுவல் பெயரை சொல்லி சொல்றோம் அப்படின்னா அது வந்துட்டு என்னன்னா சிறப்பு பெயர். ஸோ காமன் நவுன்னா பொது பெயர், ப்ராப்பர் நவுன்னா சிறப்பு பெயர். அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காடுல நிறைய காடு இருக்கு, அதுல கருவேலங்காடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவேலங்காடு ஸ்பெஷல், அதை மட்டும் சொல்றது வந்துட்டு என்னன்னா சிறப்பு பெயர். ஓகேவா? அடுத்ததான் காரண பெயர். ஸோ காரண பெயர் வந்துட்டு நம்ம எப்படி முன்னாடி இடுகுறி பெயர் அப்படிங்கும்போது எந்த ஒரு காரணமே இல்லாமல் தெரியாமல் பெயர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? காரண பெயர் அப்படிங்கும்போது காரணத்தோடு பெயர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் காரண பெயர்னு சொல்கிறோம். ரீசனபிளாக வந்துட்டு இருக்கும் அந்த பேர். இப்போ பாருங்கள், நாற்காலி. ஸோ நான்கு கால்கள் வந்துட்டு அதுக்கு இருக்கனால நம்ம நாற்காலின்னு சொல்கிறோம். கரும்பலகை, கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பலகை, அதனால நம்ம அதை கரும்பலகைன்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி அந்த ரீசனபிளாக வந்துட்டு இருக்கும் அதோட பெயர் பார்த்தா, அதை தான் காரண பெயர். காரண பொது பெயர்னா என்ன? ஸோ காமன் நவுன். ஸோ அந்த காரணம் கருதி வச்சதுலேயே காமன் நவுன் இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு காரண பொது பெயர்னு சொல்கிறோம். பறவை. ஸோ பறக்கிறனால அதை பறவைன்னு வச்சுருக்கிறாங்க. அணி அப்படிங்கிறது நம்ம அணிகிறனால. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு அதை போடுறோம். ஓகேவா? ஸோ அதனால் என்னென்னா அதை வந்துட்டு அணின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா? அணிகலன்கள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம சொல்கிறோம். பறவைகள்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஓகேவா? அணிகலன்கள்லேயே நிறையா வந்துட்டு செயினும் மோந்திரம் அந்த மாதிரி கம்மல் அந்த மாதிரி நிறைய விதங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை பொது பெயர், இதை தான் சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சிறப்பு பெயர்னா என்ன? ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஸோ ஒரு இண்டிகேட் பண்ணி சொல்கிறது. இப்போ அணிகலன்கள்லே வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வளையல் அப்படிங்கிறதுல என்ன காரணம் இருக்குது? அது வந்துட்டு வளைஞ்சு இருக்கிறனால நம்ம அதை வளையல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மரத்தை கொத்துறனால நம்ம மரங்கொத்தின்னு சொல்கிறோம். அப்போ பறவைங்கிறது பொது பெயர், பறவைகள்லேயே மரங்கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பறவையை சொல்லும்போது அது சிறப்பு பெயராக வருது. ஓகேவா? ஸோ இதுதான் காரண பெயர். அது போக தொழிற்பெயர் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த தொழிற்பெயர்லேயே தொழிற்பெயருங்கிறது நம்ம லோ கிளாஸில் வந்துட்டு கொடுத்த, அதாவது சிக்ஸ்த்தில் வந்துட்டு கொடுத்த புக்கு. ஸோ அது அவ்வளோதான் ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு புக்கில், ஸோ கிளாஸ் என்னங்கிறது தெரியல நான். ஓகே. ஸோ தொழிற்பெயர் வந்துட்டு என்னென்னா ஒரு செயல் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு செயலை குறிக்கிறது, ஒரு வேலையை குறிக்கிறது என்னென்னா நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது எண், அதாவது எத்தனை பேர், இடம், காலம், பால், இதெல்லாமே எதையுமே வந்துட்டு காட்டாது. ஓகேவா? சொத்து எண், இடம், காலம், பால் வந்துட்டு காட்டாது. படர்க்க இடத்துல மட்டும்தான் வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க. இந்த தொழிற்பெயரை மூணு வகையாகவும் என்னென்னா பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மூன்று வகையையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தொழிற்பெயர் அப்படின்னு ஒரு பாடமாகவே கொடுத்துருந்தாங்க, எயித்து புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்துட்டு அதை வேணால் கமெண்ட்டில் வந்துட்டு பின் பண்ணுறேன்.
ஸோ தொழிற்பெயர் அப்படிங்கிறது மூன்று வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இங்கே ஒரு முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ அந்த மாதிரி மூன்று வகையாக வந்துட்டு தொழிற்பெயரை பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மூன்று வகைகளையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாபிக் வந்துட்டு முடிஞ்சிடும். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா பகுதி வினையாகவும் விகுதி தொழிற்பெயராகவும் அமையும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னென்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, தருதல் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ பகுதி விகுதினா என்னன்னு முத தெரிஞ்சிருக்கணும். பகுதி அப்படினா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பாதி, விகுதி அப்படினா கடைசில வரக்கூடியத விகுதினு சொல்வோம். ஓகேவா? அப்ப பகுதி வந்துட்டு வினை சொல்லா வந்துட்டு வரும். இப்ப தருதல் அப்படினா அதாவது ஒரு பொருளை வந்துட்டு கொடுக்கறாங்க. ஓகேவா? கொடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கொடுக்கறது தர்றது எல்லாமே என்னென்னா ஒரு விதமான செயல் தான். அப்போ அது வந்துட்டு பகுதியாகவும் விகுதியாக என்னென்னது தொழிற்பெயர் வருது. அதாவது இந்த அல் தல் அம் ஐ அது எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தான். ஸோ இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் தான். தல் அல் அம் ஐ கை வை கூ பூ ஊ தி சி வி மை. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது கிளீன் வச்சு படிச்சுக்கோங்க. இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் தான். அப்போ இந்த தொழிற்பெயர் விகுதி கடைசியாக விகுதியில் வரும். நம்மளுக்கு பகுதியில் ஏதாவது ஒரு வினை சொல் வந்துட்டு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேவா? இந்த தொழிற்பெயர் விகுதியா வந்துட்டு நிக்குது, அதுதான் வந்துட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்ததாக பார்த்தோம்னா முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர்னா என்னென்னா இப்போ வானில் இடி இடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இடித்தல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செயல், கொதித்தல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விதமான செயல் தான். ஓகேவா? இந்த மாதிரி இடித்தல் கொதித்தல் சொற்களின் பகுதி இடி கொதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. இப்படி அமையக்கூடிய வினை சொற்களோட பகுதி முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பகுதி, இடி கொதி அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த தொழிற்பெயர் எப்படி வந்திருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ பகுதியோட விகுதியும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். நம்மளுக்கு பகுதி மட்டும் தனியாக வந்து விகுதி மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அதை முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அடுத்ததாக முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அந்த இது பார்த்திங்கன்னா திரிந்து வர்றது, அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா திரிந்து வர்றது தான் என்னென்னா திரிந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன வார்த்தை திரிந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள், தமிழ் படிக்கும் பேர் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. உணவின் சூடு குறையவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சூடு பேர் அப்படிங்கிறது தான் என்னென்னா இந்த இடத்துல திரிந்து வந்திருக்கு. ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். பெரு சுடு அப்படிங்கிற வார்த்தை தான் பேரு சூடு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்மளுக்கு திரிந்து அது ஒரு தொழிற்பெயராகவே என்னன்னா மாறியிருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி வந்துட்டு மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பெரு சூடுன்னு போட முடியாது. தமிழ் படிக்கும் பெரு பெற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே வராது. உணவின் சுடு குறையவில்லை, சுடுனா சொல்லுவாங்க, சூடு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேச்சு வழக்கிலே நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துக்கலாம், தெரிஞ்சிடும். ஸோ உணவின் சுடு குறையவில்லைன்னு போட முடியாது. ஆனால் சுடு அப்படிங்கிற இந்த வேர்ட்லேருந்து வந்தது தான் என்னன்னா சூடு. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு திரிந்து சூடு அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு. இந்த பெரு அப்படிங்கிற வார்த்தை திரிந்து பேரு அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறுறது தான் என்னென்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு விடு அப்படிங்கிறது வீடு, மின் அப்படிங்கிறத மீன், கொல் கோல், உடன்படு உடன்பாடு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னென்னா நம்மளுக்கு பெயர் சொல்லின் வகைகள். ஓகேவா? ஸோ ஆறு இது பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம இடுகுறி பெயர், காரண பெயர் வந்துட்டு பார்த்துருக்கோம். அடுத்து தொழிற்பெயருடைய டைப்ஸும் என்னென்னா பார்த்துருக்கோம். ஸோ இது மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும். நீங்கள் பெயர் சொல்லிருந்து எந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டாலுமே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் கொடுங்க. நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க learnwithgmk@gmail.com மெயில் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு நோட்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.